இப்போ ஸ்ரீராம் கோவிடை பற்றி பேசாதீங்கிறார். அப்படி பேசாமல் இருக்க முடியாது சார். ஏன்னா இப்போ இந்த கரண்ட் இயர் தான் ஸ்ரீராமுக்கு நன்றாகவே தெரியும் என்று நினைக்கிறேன். இந்த கரண்ட் இயரில் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். போன வருஷத்தில் அப்படி கிடையாது. ஏன்னா தர் வேர் அ லாட் ஆஃப் ஹிக்கப், அந்த கோவிட் பிரச்சனைகள்லாம் இருக்கத்தான் செய்தன. அதனால் வந்து இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் சொன்னது வந்து தவறு என்று நான் சொல்லவே முடியாது. டெஃபினட்டாக அது வந்து இப்போ அங்கே பிரச்சனைகள் இருந்தன, கோவிட் பிரச்சனைகள் இருந்தன. அதனால தான் அது அலோகேஷன் வந்து அல பண்ணினாலும் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் இருந்ததுங்கிறது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நன்றாக தெரியும். இப்போ ஒரு பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, அது மிஸ்டர் சந்திரசேகர் ரொம்ப அழகாக சொன்னார். பட்ஜெட்டில் போடுவாங்க சார். நான் சொல்கிறது யூனியன் பட்ஜெட்டை நான் சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு துறைக்கும் இவ்வளவு இவ்வளவு இவ்வளவுன்னு அலோகேட் பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தீர்கள் என்றால் அந்த என்ன அலோகேட் பண்ணுங்க அந்த அளவுக்கு செலவாகாது. அது இன்க்ளூடிங் இந்த ஆதி திராவிட நலமாக இருக்கட்டும், அல்லது வேறு இதாக இருக்கட்டும், பெரிய பெரிய ப்ராஜெக்டாக இருக்கட்டும், நான் சொல்கிறது ரோட்ஸு ரயில்வேஸு அந்த மாதிரி ப்ராஜெக்டாக இருக்கட்டும், அவங்க அது மாதிரி பண்ணுறதில்ல. கடைசியில் அது மூணு நாலு செக்மெண்ட்டாக பிரிச்சுப்பாங்க, நாலு குவாட்டராக. கிட்டத்தட்ட மூணாவது குவார்ட்டர் முடிகிறது. அடுத்த இதில் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட கொடுக்க மாட்டாங்க. ஆ, நீங்கள் தமிழ்நாடு, நாங்கள் மூணு குவார்ட்டரில் செலவு பண்ண முடியும் சார். நாலாவது குவார்ட்டரில் ஒன்று ரெண்டு மூணுது நாங்கள் கொடுங்கன்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் போச்சு சார், அவ்வளோதான், ரிட்டர்ன் ஆஃப். இது நடைமுறை. இதெல்லாம் நம்ம வி மஸ்ட் அக்செப்ட் த ஃபேக்ட்ஸ் ஆஸ் தே ஆர். இதுதான் பட்ஜெட் இருக்கு. அதனால் நீங்கள் சேர்த்து வைத்து அடுத்த இதில் பயன்படுத்த பண்ண முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த 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 அது மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்போ போன வருஷத்துலேயே தான் அதெல்லாம் மாத்திரேன்னு சொல்லியிருக்காங்களே. போனது போனது தான் போனது தான். அதாவது நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர், ஐயோ நான் இது மூணுமே செலவு பண்ணேன் டியூ டு சம் அதர் ரீசன்ஸ், என்னால் பண்ண முடியும், அந்த பணத்தை கொடுங்க, எங்களுக்கு இப்போ ப்ராஜெக்ட் இருக்குது, ஃபோர்த்து குவார்ட்டரில் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிவிடுவோம்னா அந்த மூணு குவார்ட்டருக்கு அலோகேட் பண்ண, சாரி சார் அதெல்லாம் முடியாது, அது நீங்கள் அப்போ பண்ணியிருக்கணும், அப்பப்போ பண்ணினா தான் உண்டு, அதெல்லாம் அக்குமுலேட் பண்ணி ஃபோர்த்து குவார்ட்டரில் பண்ணுறதுன்னு முடியாதுன்னு சொல்லிட்டு ரைட் ஆஃப் பண்ணி. இந்த மாதிரி நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அலோகேஷன் ஒன்று. நீங்கள் பட்ஜெட் எடுத்து பாருங்கள், ஒரு ஒரு வருஷத்தினுடைய பட்ஜெட்டையும் எடுத்து பாருங்க. அப்படி பார்த்தாலும் ஆறு ஏழு குவார்டருக்கு மேலே ஆயிடுச்சு இந்த அரசாங்கம் வந்து. அவர் சொன்னதை போல எவ்வளவு செஞ்சிருக்கலாம். இல்லை, நான் செய்யக்கூடாதுன்னு சொல்ல சார், முன்னாடி என்ன அதை நம்ம பார்க்கணும். அது நம்ம மிஸ்டர் கார்த்திக்கு இப்போ தான் புதுசாக ஏதோ போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டி போட்டு ஏதோ அவர் ஒரு உண்மையான எஃபர்ட் எடுத்திருக்கார், அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆனால் முன்னாடி இருந்த நிலைமையும் கூட அவர் பார்த்துருக்கணுமே. அது வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பட்டம் பெறுவதற்காக போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு கூட அவங்களெலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபாரின் போகிறதுக்கு உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன்னா, அவன் தான் மாணவர்களுக்கெல்லாம் உதவி பண்ணுறேன்றாங்க. ஃபாரின் போகிறவங்களுக்கும் நீங்கள் வந்து அரசாங்கம் உதவி செய்ய என்ன, ஆதி திராவிட குழந்தைகளாக இருந்தானே 2012-13 யாரும் கிடையாது, யாருமே இல்லையா, போகிறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கு இல்லையா. 13-14 ஒருத்தர், ஒரே ஒரு மாணவர். 14-15 யாரும் கிடையாது. 16-17 மூணு பேர். 17-18 மூணு பேர். 18-19 யாரும் கிடையாது. 19-20 ரெண்டு பேர். இது மாதிரி இருக்குது. அதாவது இதெல்லாம் முன்னாடிலாம் இருந்தேன். நான் என்ன கேட்குறேன், உயர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த பழைய டீட்டெயில்ஸையும் பார்த்து வெளிநாட்டுக்கு போகிறது அது ஒரு வகையான, இல்லை நான் அதுக்கு நான் ரைட் குறைந்தபட்சம் கருவிகள் அடிப்படை இல்லையா. இல்லை இல்லை, நான் இருங்க, நான் வெயிட் மினிட் நான் இதை ஃபாரின் போகிறத சொல்லிட்டேன் சார். அதில் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, யாருமே அப்ளை பண்ணலைங்கிற. அதில் நிறைய அப்ளிகேஷன் வந்து இதை ரியாக்ட் பண்ணி என்னோ காரணம் சொல்லி நிறுத்திவிட்டாங்க. இதெல்லாம் அடுத்ததாக 2016-17 அப்போ டிஎம்கேயில் 207 கோடி ரூபாய் அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும். 2017-18 2267 அடுத்த வருஷம் 161 அதுக்கு அடுத்த வருஷம் 4 அடுத்த வருஷம் 240 அப்படி பார்த்தீங்கன்னா 927 கோடி ரூபாய். இட்ஸ் நாட் 1 or 2 ருபீஸ். அப்போல்லாம் டிஎம்கே இல்லை. அப்பயே நீங்கள் அந்த நான் வந்து திரு கார்த்திக் அவர்கள் அதையும் பார்த்து கேட்டிருந்தார், அதுவும் இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பேசியிருந்தார்னா டெஃபினட்டாக ஐ வுட் அப்ரிஷியேட் ஹிஸ் எஃபர்ட்ஸ். ஆகவே நீங்கள் வந்து பதில் சொல்ல கார்த்திக், நான் அதனால் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்பொழுது அவருக்கு திடீர்னு அவர் வந்து கட்சி சார்பானவர் இல்லை அப்படின்னு இவர் ஸ்ரீராம் சர்டிஃபிகேட் கொடுக்குறார். அவரும் அப்படி தான் இருப்பார் நான் நம்புகின்றேன். ஆனால் இவர் கொடுத்த உடனே அடுத்த இம்மீடியட்டாக அதே இவரோட கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லுகின்றார் என்றால்,
இருங்க ஒரு நிமிஷம் ஐடியர் ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீராம். அதனால் முன்னாடி இருந்த கேஸ்லேயும் இவ்வளோலாம் போய் ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க.